இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்குது. ஃபேனோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபேனோடைய ஒர்க் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதாவது அதில் இருக்கிற கரண்ட்டை என்ன பண்ணுது, ரொட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோடைய ஒர்க், ஓகேங்களா. இதுவே வந்து ஒரு ஹீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்குது. வாட்டர் ஹீட்டருடைய ஒர்க் என்ன, வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ எனர்ஜி இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ளோ வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக என்ன பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபியூலில் இருக்கிற எனர்ஜியை, ஃபியூலில் இருக்கிற எனர்ஜியை தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த ஹீட் எனர்ஜியை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம மாற்றி வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா. பட் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜியை க்ரியேட்டும் பண்ணல, டெஸ்ட்ராயும் பண்ணல. ஒரு எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு எனர்ஜியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறோம், ஓகேவா. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஓகேங்களா. ஸோ அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி, எனர்ஜி கேன் பி ஒன்லி கன்வெர்ட்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், இட் கேன் பி நெய்தர் கிரியேட்டர் நாட் டெஸ்ட்ராய்டு. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு எனர்ஜியை நம்ம க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. மாறாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியிலேருந்து நம்ம இன்னொன்று எனர்ஜியாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். ஃப்ளோ எனர்ஜியாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக லைட் எனர்ஜியாக மாற்றலாம், மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றலாம். இப்போ ஜென்ரேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஜென்ரேட்டரில் நம்ம ஃபியூல் போட்டு ஒரு ஜென்ரேட்டர் ரன் பண்ணும்போது அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக ஜென்ரேட்டரில் கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஆனால் எனர்ஜியை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, புதுசாக க்ரியேட் பண்ணவும் முடியாது, அதை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு என்னன்னு கேட்டால் இதை நீங்கள் எழுதணும், ஓகேங்களா. ஸோ இதை இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, த டோட்டல் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ரிமைன் சேம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இருக்கிற எனர்ஜியும் அதுக்கப்புறமா இருக்கிற எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜினா MgH, கைனட்டிக் எனர்ஜினா ஆஃப் MV ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து MkG. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு H-ன்ற ஹைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல, அதாவது இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. இப்போது இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், அதாவது ஹோல்டு பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வர வர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து கைனட்டிக் எனர்ஜி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். அதாவது கைனட்டிக் எனர்ஜின்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோவில் இருக்கும்போது, ஓகேவா, அந்த மோஷனில் இருக்கும்போது அக்கர் ஆகிற எனர்ஜி தான் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா MgH1. ஸோ இந்த ஹைட் வந்து மாற மாற இந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி வர வர என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். ஸோ நீ ஆக மொத்தம் இந்த ரெண்டு எனர்ஜியும் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா, இங்கேயும் அந்த எனர்ஜி ஆட் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ தான் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே அந்த பிளாக் வந்து இங்கே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து MgH2,
ஆஃப் எம் வி டூ ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டை டச் பண்ணிட்டு அப்படின்னா ஹைட் இருக்காது, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆகிடும், கைனட்டிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே வேல்யூ தான் இருக்கும். அப்போ இந்த எல்லா கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி, ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த வேல்யூ வந்து மாறாது, ஓகேவா? ஸோ த டோட்டல் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ரிமைன் சேம், ஓகேங்களா? ஸோ ஒரு டோட்டல் எனர்ஜி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியோ நடக்கிறதுக்கு அப்புறமோ, வெதர் இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் கைனட்டிக் எனர்ஜி, நம்ம டோட்டல் எனர்ஜி ஆட் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க த சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனட்டிக் எனர்ஜியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஃபைண்ட் தட் த ஃப்ரீ ஃபால் ஆஃப் ஆப்ஜெக்ட் த டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆமாம், நான் இப்போ தானே சொன்னேன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும், அந்த ஹைட் குறைய குறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்போ அந்த எனர்ஜிலாம் எங்கே போகும்னு வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், ஓகேவா? ஸோ டிக்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி அட் எனி பாயிண்ட் இன் இட்ஸ் பாத், அந்த பாத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி, அதே அமௌண்ட்டில் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, மூவ் ஆகுதுனாலே மோஷனில் இருக்கும் போது அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ த டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து அதாவது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகுது, அதாவது கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் நம்ம அந்த ஏர் ஃப்ரிக்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுறோம், ஏரோடைய ரெசிஸ்டன்ஸ்லாம் இக்னோர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை டெரைவ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றது எனர்ஜியை நாம் புதுசாக க்ரியேட் பண்ணவும் முடியாது, அதை டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம் ஃபேனில், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக மாற்றலாம் லைட்டில், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றலாம் வாட்டர் ஹீட்டரில், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதாவது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஏசி ஃப்ரிட்ஜ். ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம் ஜென்ரேட்டரில். அப்போது ஒரு எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஆனால் நம்ம எனர்ஜியை புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.